கேப்டனை பற்றி சொல்லணுங்கிற முன்னாடி இந்த நான் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நீங்கள் போடுவீங்களா? மீடியாங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தின முதல் கொலை குற்றவாளி அந்த டாக்டர்கள். இந்த கேப்டன் அவர்களுடைய உலகிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடான்னு சொல்லக்கூடிய அந்த கேப்டன் வந்து இலங்கை தமிழர்களுக்காக, இலங்கை தமிழர்களை வச்சு பொழைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய பல பேர் மத்தியில் முதல் முதல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய நம் தமிழர்களுக்கும் சரி குரல் கொடுத்தவர் கேப்டன். கேப்டன் வந்து அனைவருக்கும் உணவு அருந்திருப்பாங்க, எல்லாருமே எல்லாரும் இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அறியப்படாத ஒரு விஷயங்கள் என்னன்னா, கேப்டன் ரெண்டாவது இடம் வந்தப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடம் வந்தது. இவருடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமே மெடிக்கல் மாஃபியா தான். கேப்டன் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து முடிவு வரைக்கும் நடந்த மருத்துவ சோதனைகளில் மருத்துவர்கள் இவரை கொலை செஞ்சவர்கள். மருத்துவர்கள் ஒரு தவறான சிகிச்சையை அளித்து விளையாட்டாவே இருக்கிறவர், அலாட்டா இல்லாமல் போனதன் அடிப்படையில் அவருக்கு ஸ்லோ பாய்சனை வச்சு அவருடைய குரல்களையும் அவருடைய நரம்புகளையும் முழுக்க முழுக்க நான் குற்றம் சுமத்துவது மருத்துவர்களை தான் குற்றம் சுமத்துவேன். ஆளுங்குடி அப்போ வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம், நாளைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இது ஒரு உயர்தரமான சதி. எப்படி கே.என். நேரு அவர்களுடைய சகோதரர் ராமஜி அவருடைய மரணங்களை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கோ, அது மாதிரி இது ஒரு அப்பட்டமான மெல்ல மெல்ல மருத்துவர்கள் ஏற்படுத்திய இது மிகப்பெரிய ஒரு கொலை. இந்த இதுக்காக எந்த விதமான ஒரு ஆய்வறிக்கைகளை, கேப்டனுடைய மரணத்திற்கு டாக்டர்கள் தான் முழுமையான பணம் வாங்கிக்கிட்டு டாக்டர்களுக்கு அவர் தவறான சிகிச்சையை அளித்து அவருக்கு டாக்டர் தான் முதல் திருநாட்டு குற்றவாளி, கொலை குற்றவாளி கேப்டனுக்கு சிகிச்சை அளித்த அந்த டாக்டர்கள், அந்த மருத்துவமனைகள் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக இருந்தாங்க. அவர் ஒரு மிக சிறந்த ஒரு உடற்பயிற்சியாளர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு உலகில் யாருமே கெட்டவர் அப்படின்னு சொல்லாத ஒரு நபர் இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான்லாம் பாருங்க, நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கேன், ஆனால் இந்த விஜயகாந்த் அவர்களை வந்து யாருமே என்ன சொல்றதுன்னா, தன்னால் தன் குடும்பத்தில் உள்ளக்கூடிய ஒரு தன் நபர் மாதிரி கேப்டன் அவர்கள் இருந்தாங்க. இவர்களுடைய மரணத்திற்கு மருத்துவர், உலகிலேயே மிகவும் மோசமாக விலை போனக்கூடிய மருத்துவர்கள் தான் குற்றவாளி. மீண்டும் நான் சொல்கிறேன், மருத்துவர்கள் கொலை குற்றவாளி மருத்துவர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கேப்டன் அவர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ ரிப்போர்ட்டை வாங்கி ஒரு சிபிஐயோட விசாரணையை அமைச்சு இந்த கொலை குற்றவாளிகள் அனைவரையுமே தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீடியாக்கள்ங்கிறது இல்லை, பணத்துக்கு நீங்கள் அதை ஒளிபரப்புறீங்களோ ஒளிபரப்புலையோ அடுத்த பிரச்சனை. இந்த ஒரு மனிதனுடைய மனசிதைவு முதல்ல ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுறதுக்கு மூணு வழி இருக்கு. ஒருவனை நேராக சண்டை போடலாம், ஒருவனை சதி செய்து வீழ்த்தலாம், ஒருவனை மனதளவில் வீழ்த்தலாம். அந்த மனதளவில் வீழ்த்தின அதற்கு முக்கிய காரணமே ஊடகங்கிறது மிக சிறந்த ஒண்ணுங்க. ஆனால் தவறாக பணம் வாங்கி கொண்டு இவர் கேப்டன் அவர்களுக்கு தவறான ஆப்ரேஷன் வேணும்னே பண்ணணும்னு பண்ணக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பலை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அமைஞ்ச உடனே கேப்டனுடைய மருத்துவ ரிப்போர்ட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆய்வு செய்யப்படும், ஒரு சிபிஐயோட விசாரணை குழு அமைக்கப்படும். இவருடைய மருத்துவத்தில் மருத்துவர் செய்த கூடிய அனைத்து குற்றத்துக்கும் கண்டிப்பான கடல். ஒரு நல்ல மனிதரை நம்மளாம் இழந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இல்லை சார், இப்போதான் சார் இது நடக்க போகிறது, 2024 திருப்பி வரப்போகிறது. கண்டிப்பாக பாருங்கள், கேப்டன் மரணத்திற்கு ஏற்பட்டக்கூடிய மருத்துவர்கள் உறுதியாக சிறை செல்லுவாங்க. இவருக்கு ஒரு தவறான மருத்துவம் வந்ததுன்ட்டு வரக்கூடிய காலங்களில் ஒருத்தர் இருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளரையும் விலை கொடுத்து வாங்கினாங்க. ஒரு திராவிட கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. யாரும் ஒரு தனி ஒரு மனித தாக்குதல் அப்படிங்கிறது அவனுடைய மனசு தெய்வம் ஏற்படுத்தினது. நேத்தெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கேப்டனை புகழ்றாங்க. அந்த கேப்டனை இன்னைக்கு புகழக்கூடியவர்களுடைய அனைத்து மாவட்ட செயலாளரும் விலை கொடுத்து வாங்கினாங்க, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலை கொடுத்து வாங்கினாங்க. அவர்கள் இன்று சொல்றாங்க, ஒரு மனிதன் இல்லைன்னு அந்த மனிதனை பத்தி புகழ்றாங்க. ஆனால் மறைமுகமாக வீழ்த்தப்பட்டார், வஞ்சகத்தில் வீழ்த்தப்பட்டார், அதுக்கு மருத்துவர்கள் துணை புரிஞ்சார். காலங்கள் மாறும், ஒரு நல்ல மனிதனைய தமிழகம் இழந்துருச்சு. கட்சி பாகுபாடு இல்லாம மீண்டும் இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் நம் காண கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்கிறத சொல்லிக்கிறேன். இதை மீண்டும் சொல்றேன், இந்த மாதிரி சதிவலைகள்ல மீடியாக்கள்லாம் சிக்காதீங்க, மருத்துவர்கள்லாம் துணை போகாதீங்க. ஒரு நல்ல மனிதர்கள் என்றுமே இவரோட புகழ்லாம் ஓங்கி இருக்குங்கிறது எல்லாருடைய எண்ணங்களும் எல்லாருடைய விருப்பங்களும் அதுதாங்க.